ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்சோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கிய நிறுவனங்களோட க்யூ த்ரீ ரிசல்ட் பற்றி தான் பேசிக்காக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரெம் ரெப்கோ ஹோம் ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம் ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் டிசம்பர் காலாண்டில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு கோடி நிகர லாபம் ஈட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது குறித்த அந்த நிறுவனம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது என்னன்னா ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் நடப்பு நிதியாண்டின் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான மூன்றாவது காலாண்டில் எட்நூற்றி ஐந்து புள்ளி இரண்டு கோடி மதிப்பிலான கடன்களுக்கு அனுமதி வழங்கியது வழங்கப்பட்ட கடன் பனிரெண்டு சதவிகிதம் வளர்ச்சி கண்டு எழுநூற்றி முப்பத்தி மூணு கோடிக்கு மேலே இருந்தது நிகர வட்டி வருவாய் எட்டு சதவிகிதம் உயர்ந்து நூற்றி பதினைந்து கோடியாகவும் நிகர லாபம் முப்பத்தோரு சதவிகிதம் வளர்ச்சி கண்டு ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு கோடியாகவும் இருந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க டிசம்பர் மாதத்துடன் முடிவடைந்த ஒன்பது மாத கால அளவில் அனுமதி அளிக்கப்பட்ட கடன் பதினோரு சதவிகிதம் அதிகரித்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடியாகவும் வழங்கப்பட்ட கடன் பதிமூணு சதவிகிதம் உயர்ந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு கோடியாகவும் இருந்ததன் குறிப்பிட்டிருக்காங்க நிகர வட்டி வருவாய் நாலு சதவிகிதம் வளர்ச்சி கண்டு முன்னூற்றி நாற்பத்தி ஒரு கோடியாகவும் நிகர லாபம் ஒன்பது சதவிகிதம் அதிகரித்து நூற்றி எண்பத்தி மூணு கோடியாகவும் இருந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் இறுதி நிலவரப்படி நிறுவனத்தின் ஒட்டுமொத்த கடன் நடவடிக்கைகளை பன்னிரெண்டு புள்ளி நான்கு சதவிகிதம் அதிகரித்து பத்தாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு கோடியை எட்டியது இது தனி நபர் கடன் பதிமூணு புள்ளி ரெண்டு சதவிகித வளர்ச்சி கண்டுள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி சுய வேலைவாய்ப்பு கடன் ஐம்பத்தி ஐந்து சதவிகித பங்களிப்பையும் சொத்து அடமான கடன் பதினெட்டு சதவிகித பங்களிப்பையும் வழங்கி வருவதாக ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து நம்ம இந்த பங்கை பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கோட ரீசன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இந்த ஸ்டாக் ஒரு வொலட்டாலிட்டியான ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம் பெருசாக கண்டினியூவாக ஏற்றமடைந்த பங்கு கிடையாது ஆனால் இதோட லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பங்கோட லைஃப் டைம் ஹை அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாயில் இருந்திருக்கு தற்சமயம் இந்த ஸ்டாக்கோட விலை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது லக்ஷ்மி விலாஷ் பேங்க் ஸோ ஸ்டில் வந்துமே வந்து இந்த பா இந்த ஸ்டாக்கில் வந்து எவ்வளவோ இந்த பேங்க்கில் வந்து எவ்வளவோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பல துறைகள் பல நிறுவனங்களுக்கு இது ஒரு கரண்ட் பே கரண்ட் அக்கௌண்ட் இருக்கிற முக்கிய பேங்க் அப்படின்னே சொல்லலாம் தனியார் துறையை சேர்ந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்கோட மொத்த வர்த்தகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி நிலவரப்படி ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கோடியை எட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் காணப்பட்ட மொத்த வர்த்தகமான ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கோடியுடன் ஒப்பிடுகையில் இது நூ ஒன்று புள்ளி ஆறு எட்டு சதவிகிதம் குறைவு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மொத்த வர்த்தகத்தில் வழங்கப்பட்ட கடன்கள் இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு கோடியிலிருந்து நாலரை ச நாலரை சதவீதம் குறைந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடியாகவும் திரட்டப்பட்ட மொத்த டெபாசிட் முப்பதாயிரத்தி அறநூற்றி இருபது கோடியிலிருந்து பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் சதவீதம் அதிகரித்து முப்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு கோடியாகவும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க வங்கிக்கு ஏற்பட்ட நிகர இழப்பு நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியிலிருந்து உயர்ந்து நூற்றி முன்னூற்றி எழுபத்தி மூணு கோடியாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க நடப்பு நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் செயல்பட்ட லாபம் இருபத்தேழு கோடிக்கு மேலையும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டின் மூன்றாவது காலாண்டில் செயல்பட்ட லாபம் நாற்பத்தாறு கோடிக்கு மேலே இருந்த நிலையில் நடப்பு நிதியாண்டின் மூன்றாவது காலாண்டில் வங்கிக்கு ஏற்பட்ட செயல்பாட்டு இழப்பு இருபத்தைந்து கோடியை எட்டியிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க மூன்றாவது காலாண்டில் மொத்த வாராக்கடன் சதவிகிதம் ஐந்து புள்ளி ஆறு ஆறு சதவிகிதத்திலிருந்து உயர்ந்து பதிமூணு சதவிகிதத்தை தொட்டுள்ளது பதிமூணுக்கும் மேல சதவிகிதத்தை தொட்டுள்ளது அதே போன்று நிகர வாராக்கடன் விகிதமும் நாலு புள்ளி ரெண்டு ஏழு சதவிகிதத்திலிருந்து அதிகரித்து ஏழு புள்ளி ஆ ஆறு நாலு சதவிகிதமாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது வந்து நாம் லக்ஷ்மி விலாஸ் பேங்கை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய கியூ த்ரீ ரிசல்ட்டு பற்றினது அடுத்து நம்ம அசோக் லீலான் பங்கை பற்றி பார்க்கலாம் அசோக் லீலான் ஸ்டாக்கை பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க அசோக் லீலா நிறுவனம் வந்து ஹிந்துஜா குழுமத்தை சேர்ந்த அசோக் லீலா நிறுவனம் மூன்றாம் காலாண்டில் முந்நூற்றி எண்பத்தி ஒரு கோடி லாபம் ஈட்டிருக்குன்னு குறிப்பிட்ருக்காங்க இது குறித்து அந்த நிறுவனம் செபியுடன் வியாழக்கிழமை அளித்துள்ள அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறது என்னன்னா நடப்பு நிதியாண்டி டிசம்பர் காலாண்டில் அசோக் லீலா நிறுவனத்தின் வருவாய் ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு கோடியாக இருந்தது அப்படின்னும் கடந்த நிதியாண்டில் இதே கால அளவில் ஈட்டிய வருவாய் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றோரு கோடியுடன் ஒப்பிடுகலில் இது குறைவுன்னு குறிப்பிட்டிருக்காங்க நிகர லாபம் இருபத்தொரு சதவிகிதம் குறைந்தது அதாவது முந்நூற்றி எண்பத்தொரு கோடியாக இருந்தது நானூற்றி எண்பத்தி அஞ்சு கோடியிலிருந்து முந்நூற்றி எண்பத்தி ஒரு கோடியாக இருக்குது அப்படின்னு இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது லீலாண்ட் பங்கு வந்து நம்ம ரீசண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து டெக்னிக்கலாக குளோபல் வைஸில் இதோடய ப்ரைஸ் வந்து டார்கெட் ப்ரைஸை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் அடுத்து நம்ம சுந்தரம் ஃபாஸ்னஸ் நிகர லாபம் இதை பற்றி பார்க்கலாம் கியூ த்ரீ ரிசல்ட்டு மோட்டார் வாகன உதிரிப்பாக தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் சுந்தர் ஃபாஸ்னஸ் நிறுவனத்தின் தனிப்பட்ட லாபம் டிசம்பருடன் முடிவடைந்த மூன்றாவது காலாண்டில் இருபத்தோரு சதவீதம் அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் குழுமத்தை சேர்ந்த அந்த நிறுவனம் திங்கட்கிழமை வெளி அத வெளியிட்ட அறிக்கையில் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான மூன்றாவது காலாண்டில் நிறுவனம் செயல்பாடுகள் மூலமாக ஈட்டிய தனிப்பட்ட வருவாய் ஆயிரத்தி இருபத்தி ஓரு கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு கடந்த நிதியாண்டின் இதே கால அளவில் வருவாய் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடியாக காணப்பட்டது அப்படின்னும் நிகர லாபம் தொண்ணூற்றோரு கோடியிலேருந்து இருபத்தோரு சதவீதத்துக்கு மேலே உயர்வு நூற்றி முப்பத்தி சாரி நூற்றி பதினோரு கோடி எட்டி இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதியோடு நிறை நிறைவடைந்த மூ மூன்று மாத கால அளவில் நிறுவனம் ஏற்றுமதி மூலமாக ஈட்டிய வருவாய் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடியிலேருந்து அதிகரித்து முந்நூற்றி எழுபது கோடியாக இருக்கு அப்படின்னோ மூன்றாவது காலாண்டில் நிறுவனம் ஈட்டிய வருவாய்க்கு முந்தைய லாபம் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடியிலேருந்து உயர்ந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியை தொட்டிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க இது சுந்தரம் ஃபாஸ்னஸ் அந்த அறிக்கையில் குறிப்பிட்ட சில பேசிக்கான விஷயங்கள் ஸோ மற்றபடி முக்கிய நிறுவனங்களை பற்றி எல்லாமே நம்ம ஆல்ரெடி தனித்தனியாக வீடியோ பார்த்துட்டோம் ஸோ வேறு ஏதாவது ஸ்டாக்கோட க்யூ த்ரீ ரிசல்ட் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதை நான் செக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயிலை பற்றி இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ so, you so much, இந்த வீடியோ இவ்வளோ நிறம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போசர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த குரூப்புக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஆட் ஆகிக்கோங்க So happy weekend. Thank you so much. இந்த வாரம் உங்களுக்கு ஹாப்பியாமையே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி